ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. நேத்துல இருந்து சோசியல் மீடியால நம்ம லோகேஷ் கனகராஜ் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு மாசம் முழுக்க விக்ரம் படம் பத்தியும் லோகேஷ் கனகராஜ் பத்தியும் படத்துல நடிச்சவங்களை பத்தியும் சோசியல் மீடியால பேசப்பட்டு இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் லோகேஷ் கனகராஜ் வந்து ரீசெண்டா ஒரு ஒர்க் ஷாப்ல போய் கலந்துகிட்டாரு. அவர் தான் அதுல சீஃப் கெஸ்ட், சினிமா சம்பந்தப்பட்ட ஒர்க் ஷாப், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி அவர் பேசின விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ விக்ரம் படம் முடியும் போது, அதாவது செகண்ட் பார்ட் முடியும் போதே வந்து ரோலெக்ஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துல படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சூர்யா தான் நடிச்சிருந்தாரு. ஸோ பார்ட் த்ரீ உருவாகும் அப்படின்றத வந்து படத்தோட டீம் சைட்ல இருந்து அதாவது கமல்ஹாசனே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த பார்ட் டூல நம்ம சூர்யா நடிச்சதுக்கு அவர் சம்பளமே வாங்கல, அதுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய விதத்துல அவரோட நீச்சியா இருக்கும் பார்ட் த்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் ஒரு ஷோலே வந்து பேசி இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே பார்ட் த்ரீ அதாவது ரோலெக்ஸ் கதாபாத்திரத்துக்காக பயங்கரமா ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நடுவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து தளபதி 67 வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அது போக அவர் வந்து கைதி பார்ட் 2 படத்தையும் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிளான்ல இருக்காரு. ஸோ கைதி பார்ட் எப்போ உருவாகும் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட ரீசெண்டா விருமன் படத்தோட ப்ரொமோஷன்ல கேட்டதுக்கு அவரும் வந்து தளபதி 67 முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து எடுக்கக்கூடிய பிளான்ல லோகேஷ் இருக்காரு. பட் இன்னும் கதெல்லாம் எங்கிட்ட சொல்லல அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ரீசெண்டா இந்த ஒர்க் ஷாப்ல பேசின லோகேஷ் கனகராஜ் 67 பத்தியும் கைதி 2 பத்தியும் அது மட்டும் இல்லாம அவர் என்ன படத்தை வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காரு. அந்த வகையில ஐயப்பனும் கோஷியும் படம் வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது. பிரதீப்ராஜ் விஜயமேனன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை எப்போ தமிழ்ல உருவாக்குவாங்க, யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இன்ன வரைக்கும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் பத்தி லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த ஒர்க் ஷாப்ல பேசியிருக்காரு. இந்த படத்தை வந்து மலையாளத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்ல ரீமேக் பண்ணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு இருந்துச்சு. முக்கியமா பிருத்திவிராஜ் கதாபாத்திரத்துல கார்த்தியும் விஜயமேனன் கதாபாத்திரத்துல சூர்யாவும் நடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு வந்தது. ஆனா படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வந்து தமிழ்ல வேற ஒரு ப்ரொடியூசர் வாங்கியிருந்தாங்க, அதனால வந்து அதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். அண்ட் அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் என்ன பிளான்ல இருக்காரு அப்படின்றதையும் வந்து அங்க ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு வந்து விஜய் வச்சு ஒரு படம் இல்லைன்னா 2 படம் எடுக்கக்கூடிய ஐடியால இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம விக்ரம் பார்ட் 3, கைதி பார்ட் 2, இந்த 3 தான் வந்து என்னோட அடுத்த 3 வருஷத்தோட பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். அண்ட் அது போக சூர்யா அதாவது ரோலெக்ஸ் கதாபாத்திரத்துக்காக தனியா அதாவது ஒரு கதை வந்து நீங்க உருவாக்கக்கூடிய ஐடியால இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு வந்து சூர்யாக்காக ஒரு முழு படத்தை உருவாக்கக்கூடிய ஐடியா எனக்கு இல்லை. மற்ற 2 கதாபாத்திரங்களையும் அதாவது நம்ம ஃபகத் ஃபாசில் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அந்த கேரக்டர்ஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போற ஒரு கேரக்டரா தான் வந்து ரோலெக்ஸ் சூர்யாவோட கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒர்க் ஷாப்ல லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லாம இந்த விக்ரம் படத்தை பார்த்து விஜய் என்ன சொன்னாரு அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு லோகேஷ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படத்தை பார்த்துட்டு சடனா ஒரு நாள் வந்து மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு விஜய். அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து பேசியிருந்தாரு. ரொம்பவே சூப்பரா இருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ்க்குள்ள அவரும் வரத்துக்கு தயாரா இருக்காரு. இப்போ வந்து நாங்க அந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். ஸோ இதை கேட்ட விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜோட ரசிகர்களா இருக்கட்டும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே லோகேஷ் வந்து சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்னோட படங்கள்ல வந்து மற்ற படங்களோட கேரக்டர்ஸ் அதாவது யூனிவர்ஸ் உருவாக்குறதா இருந்தா எல்சியு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது போக இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஷாப்புக்குலாம் முன்னாடி இன்டர்வியூஸ்ல கலந்துட்டு இருந்த சமயத்துல 67 வந்து இது மாதிரி உங்களோட யூனிவர்ஸா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா படத்தை விஜய் பார்த்துட்டு பாராட்டினதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஐடியா வந்து அவரே கொடுத்ததுனால நான் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு இந்த ஒரு பிளான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு ரசிகர்களுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்பதான் விக்ரம் பார்ட் 3 அண்ட் கைதி பார்ட் 2 அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட் படங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே வகையில இப்போ உருவாயிட்டு இருக்கக்கூடிய 2வது பாக படம் தான் சந்திரமுகி பார்ட் 2. ஸோ சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு, பி வாசு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ உருவாகக்கூடிய சந்திரமுகி பார்ட் 2ல ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாரு, பி வாசு தான் வந்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. ஸோ இந்த படத்துல அதாவது சந்திரமுகி படத்துல நடிச்சிருந்த வடிவேலு பார்ட் 2லயும் இருக்காரு. முக்கியமா வடிவேலு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கம்பேக் கொடுக்க இருக்காரு. நாய் ஷெக் ரிட்டர்ன்ஸ் படத்துக்காக ரசிகர்கள் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த பார்ட் 2 சந்திரமுகியில
நம்ம வடிவேலு என்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு, அவர் வந்து குணச்சத்திர கதாபாத்திரத்துல நடிக்கிறாரா இல்ல ஒரு நகைச்சுவை கலந்த கதாபாத்திரமா, ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இதுவும் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பும் கேள்விகளும் ரசிகர்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த சந்திரமுகி பார்ட் 2ல நம்ம வடிவேலோட கதாபாத்திரம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முருகேசன் அப்படின்ற கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாரு. சூப்பர் டூப்பரான ஒரு நகைச்சுவை கலந்த கதாபாத்திரம். ஸோ அதே பேர்ல தான் வந்து பார்ட் 2லையும் இவர் நடிக்க வைக்கக்கூடிய முடிவில் இருக்கிறாராம் பி வாசு. ஸோ முடிவில் இருக்காரு அப்படின்னா அதுக்கான போர்ஷன்ஸ் தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. ராகவா லாரன்ஸ், ராதிகா மேம், அதுக்கப்புறம் வடிவேல் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் முருகேசன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இன்னும் ஜாலியான ஒரு காமெடி பண்ணக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் பார்ட் 2ல நடிக்கிறாரா நம்ம வடிவேலு. சூர்யான் பாலா இப்ப இணைஞ்சி வணங்கான் படம் உருவாயிட்டு இருக்கு. உருவாயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. ஸோ ஜூலைலயே வந்து படத்தோட செகண்ட் ஷெடியூல கோவால ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் வந்து ஷூட் தொடங்காம இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம பாலா முழுசா கதை எழுதி முடிக்கல, அதனால சூர்யா கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. பாலாக்கும் சூர்யாக்கும் மனஸ்தாபம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளியாயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் தான் நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷன் சூர்யா ஒரு படத்துல நடிக்க வேண்டி இருந்தது. எப்பயோ ஸ்டார்ட் ஆக வேண்டிய ப்ராஜெக்ட் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு பிரேக் இருக்கு. அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிறுத்தை சிவா ப்ராஜெக்டோட அடுத்த ஷெட்யூல வந்து தொடங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காராம் சூர்யா. பொன்னியின் செல்வன் படத்தோட ரிலீஸ் நெருங்கி வந்துட்டே இருக்கு. தமிழ் சினிமால இப்ப அடுத்ததா ரசிகர்கள் ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து பொன்னியின் செல்வன் தான். ஸோ செப்டம்பர் 30 வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டா படத்துல வந்து டீசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தது. அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான நடிகர் நடிகைகள் வந்து படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஈவெண்ட்லையும். இப்போ நம்ம வந்து நிறைய ஷோல பேசிட்டு இருக்கோம், ஒரு படத்தை உருவாக்குறதை விட அதுக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படின்றது எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது அந்த படம் வந்து வெற்றி பெறுறதுல அப்படின்னு. இப்ப எந்த ஒரு படம் எடுத்தாலும் ப்ரொமோஷனுக்கு வந்து பயங்கரமா மெனக்கெட தொடங்கி இருக்காங்க. அது ஒரு நல்ல முயற்சி தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நடுவில் இந்த பொன்னியின் செல்வனோட ஈவெண்ட்ல வந்து நம்ம விக்ரம் கலந்துக்காம இருக்காரு. அவர் வந்து ஆதித்த கரிகாலன் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து படத்தோட டீமுக்கும் மணிரத்னத்துக்கும் மனஸ்தாபம் அப்படி நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, படம் வந்து செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகுறதால செப்டம்பர் 6ஆம் தேதி படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான முடிவில் இருக்காங்க படத்தோட டீம். இதர் அது வந்து ஆடியோ லான்ச்சா இருக்கும் இல்லனா ட்ரெய்லர் லான்ச்சா இருக்கும். சோ இந்த லான்ச்காவது கண்டிப்பா வந்து விக்ரம் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதா ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கலந்துக்கிட்டாதான் இப்ப அவரை சுத்தி உருவாயிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லான்ச் ஈவெண்ட்ல பொன்னியின் செல்வனோட ஆடியோ இல்லைன்னா ட்ரெய்லர் லான்ச்ல வந்து ரஜினிகாந்தும் கமலஹாசனும் கலந்துக்கிறாங்க அப்படின்றதுதான். சோ மணிரத்னம் ரெண்டு பேருக்குமே ரெண்டு முக்கியமான படங்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. சோ படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன சமயமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன சமயமா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துட்டே தான் இருந்தது. பட் செப்டம்பர் 6 இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கலந்துக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் தான் வந்து இப்போ வெளியாயிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் வந்து நின்னாலோ இல்லை ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்தாலோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இப்போவே வந்து ரசிகர்கள் வந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரா இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்களும் வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.